விரைவு செய்திகள். மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சகம் மேகதாது அணை விவகாரத்தை நீக்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், வரும் 28ஆம் தேதி திருப்பத்தூருக்கு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேலூரில் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கவிருப்பதாகவும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திரௌபதி முர்முவை அறிவித்ததன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதி காவலர் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் என பிஜேபி மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டு பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுத்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், அக்னிபத் திட்டம் இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு அடித்தளமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் நடைபெற்ற காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான எழுத்து தேர்வை கோவை சரக ஐஜி சுதாகர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் மாநிலம் முழுவதும் காவல் உதவி ஆய்வாளர் பணிகளுக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றது. ஈரோடு மாவட்டத்தில் 3 மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வில் 4012 பேர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசிமோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். திருப்பூரில் சிறப்பு குழந்தைகளுக்கான ஆடை அணிவகுப்பு போட்டி மாநகராட்சி ஆணையர் கிராந்திகுமார் தலைமையில் நடைபெற்றது. தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இதில் ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் விதவிதமான உடைகளை அணிந்து பங்கேற்றதுடன் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேடை பயத்தை நீக்கும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சிறப்பு குழந்தைகள் பங்கேற்றனர். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு 15,000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் அறிவித்துள்ள உதவித்தொகை திட்டத்திற்கான மாணவிகளின் விவரங்களை சேகரிப்பதற்கு சிறப்பு முகாம் அமைக்க உயர்கல்வித்துறை முதன்மை செயலர் கார்த்திகேயன் உத்தரவிட்டிருந்தார். தமிழகம் முழுவதும் நேற்று தொடங்கிய இந்த முகாமின் முதல் நாளில் 15,000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்களது விவரங்களை பதிவேற்றம் செய்ததாக உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த முகாம் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் நீடிக்கும் அரசியல் நெருக்கடிக்கிடையே சிவசேனா கட்சியின் 16 அதிருப்தி எம்எல்ஏக்களிடம் விளக்கம் கேட்டு தகுதி நீக்க நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் உத்தவ் தாக்கரே சார்பில் மாநில துணை சபாநாயகரிடம் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் 16 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தகுதி நீக்க நோட்டீஸ் அனுப்பி நாளை மாலை 5 மணிக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என மகாராஷ்டிர சட்டசபை துணை சபாநாயகர் நர்ஹாரி சீதாராம் சிர்வால் உத்தரவிட்டுள்ளார்.